விரைவு செய்திகள். தமிழகத்தில் தென்காசி, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிரப்பப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் குரங்கமை பாதிப்பை தவிர்க்க வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் தொடர்ந்து மனிதர்களை தாக்கி வரும் காட்டு யானையை பிடிக்க கூடுதலாக 60 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குன்னூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், காட்டு யானை அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினருக்கு கூடுதலாக 3 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கும்கி யானைகள் மூலம் கண்காணிக்கப்பட்டு காட்டு யானை பிடிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக குன்னூரில் இயங்கும் நியாய விலை கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், அப்பகுதி மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டத்தில் புதிய ரக கம்பு சாகுபடி செய்வதால் அதிக லாபம் கிடைப்பதாக ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். குவாகம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி தங்கராசு விவசாயத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டு புதிய ரக பயிர்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். அப்போது ராஜஸ்தானில் சாகுபடி செய்யும் கம்பு பயிரில் அதிக அளவு மகசூல் கிடைப்பதை அறிந்து தனது வயலில் கம்பு சாகுபடி செய்தார். இந்த பயிர் தமிழக பகுதிகளில் விளையும் 1.5 அடி கம்பு பயிரை விட அதிகமாக 3 அடி கதிர்களாக உயர்ந்து வளர்ந்துள்ளது. இதுபோன்ற புதிய ரக பயிர்கள் மூலம் அதிக லாபம் கிடைப்பதாக தங்கராசு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகா அணைகள் தொடர்ந்து நிரம்பி வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணையிலிருந்து சுமார் 73,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்கவும் பரிசலில் பயணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை சிப்பிப்பாறை இனம் பெற்றது. கிருஷ்ணகிரியில் 28வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் கோல்டன் ரெட் டிரைவர், ஜெர்மன் ஷெஃபர்ட், லேப்ரடார், சிப்பிப்பாறை, ராஜபாளையம் உள்ளிட்ட 21 வகையான 200க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன.